இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. வணக்கம் 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 வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனல்ல எதை பத்தி சொல்லலாம்? மிக்க மிக முக்கியமான ஒரு நபரை பத்தி நம்ம சொல்லணும். ஒரு பதிவான போடணும் இல்லை, அது நம்மளுடைய கடமை. நம்ம ஏன்னா சினிமா துறையில் இருந்து அவரை பற்றி சொல்லலைன்னு வைங்க, அதை அவருக்கு சீனியரான எல்லாரை பற்றியும் நான் சொல்லிட்டேன், இவரை பற்றி மட்டும் சொல்லாமல் விட்டு போயிட்டே இருக்குது. சரி, இவரை பற்றி சொல்லலாங்கிற முடிவோடு தான் இன்றைக்கி உட்காந்துருக்கிறேன். அவர் யாருன்னா, 1950s மூவேந்தர்கள் என்று சொல்லப்படுகிற சிவாஜி, எம்ஜிஆர், கணபதி, சுப்பிரமணிய சர்மா, இந்த மூணு பேர் தான் மூவேந்தர்னு சொல்லுவாங்க. என்ன திகச்சு போய் உட்காந்துருக்கீங்க? கணபதி சுப்பிரமணிய சர்மாவா, இது யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஜெமினி கணேசன் சாரை தான். அப்படி அவருடைய ஒரிஜினல் பேர் அதுதான். 1920 நவம்பர் 17 பிறந்தவர். நல்ல மழைக்காலம், மழையில் பிறந்தவர் அவர். அவருடைய ஜாதகப்படி என்னென்னா, கிருஷ்ணரோடைய ஜாதகம் மாதிரி. இப்போது இந்த இடத்துல பிறந்தால் இந்த இடத்துலையே பேர் வாங்க முடியாது, இடம் பிறந்தால் தான் பேர் வாங்க முடியும்னு ஒரு ஜாதகத்தில் ஒரு கிருஷ்ணருடைய ஜாதகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணருடைய, ஒரு வேளை அவருடைய அதர் சைடு அதெல்லாம் சேர்ந்து சொன்னாங்களோ என்னவோ தெரியல, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து இவருடைய தாத்தாவை, சின்ன தாத்தா என்று சொல்லப்படுகிற நாராயணசாமி ஐயர் வந்து அவரை தத்து எடுத்து வளர்த்தாரு. கொஞ்ச காலத்துலேயே அவரும் இறந்து படவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கை படிப்பை புதுக்கோட்டையிலையும் சென்னையிலும் மாறி மாறி படித்தார், தாம்பரத்துலேயும் படித்தார். படித்த பிறகு இவருடைய எய்ம்லாம் என்னென்னா, முதல்ல ஒரு டிகிரி வாங்கிடணும், அடுத்தது எம்பிபிஎஸ் சேரணும். அந்த காலத்துலலாம் அப்படி தான் படிப்பாங்க, ஒரு டிகிரி வாங்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு டாக்டருக்கு படிக்கிறதுங்கிறது அந்த காலத்தில் இருக்கிற முறை. அந்த மாதிரி படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவருக்கு இந்த இவருடைய முதல் மனைவி இருக்காங்கள பாப்ஜி, அவங்க அப்பா ஒரு ஆஃபர் கொடுத்தார். என்னென்னா, நீ வந்து உன்னை டாக்டரேட் நான் படிக்க வைக்கிறேன், ஆனால் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும், பண்ணுறதா இருந்தால் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, வேறு வழியே தெரியாமல் இவர் வந்து நம்மளை படிக்க வைப்பாருன்னு சொல்லிட்டு அந்த முதல் மனைவி பாப்ஜியை நம்ம இவர் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ண பிறகு அங்கே அந்த வீட்டோட சூழ்நிலையே மாறுது. இவரால் அங்கே வந்து இந்த மாதிரி எம்பிபிஎஸ் கோர்ஸ் எல்லாம் படிக்க முடியல. அப்புறம் தாம்பரத்தில் தான் படித்த காலேஜிலேயே விரிவுரையாளராக போய் சேர்ந்துருக்கார். அங்கே வந்து இவருக்கு அறிமுகமானவர் வந்து கொத்தமங்கலம் சுப்பு. இந்த கொத்தமங்கலம் சுப்பு யாருன்னா, தில்லானாமோனாம்பால் மாதிரி மிகப்பெரிய நாவல்லாம் எழுதினவர், மிகப்பெரிய கதாசிரியர், நாவல் ஆசிரியர். அண்டு முக்கியமாக ஜெமினி ஸ்டுடியோவில் கதையிலாக்கால தலைமை பொறுப்பில் இருக்கிறவர். சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அந்த காலத்தில் என்னென்னா, ஜெமினி ஸ்டுடியோங்கிறது ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டா அவ்வளோதான், நம்ம சினிமா ஆசை நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு கனவே இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஒரு என்னது அது சொல்லுவாங்க, ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது இவருக்கு வந்து அந்த கொத்தமங்கல சுப்பு ரொம்ப பழக்கமாயிட்டார். பழக்கமானதுனால அவர் வந்து என்ன சொன்னார், நீ ஜெமினி ஸ்டுடியோவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடு அப்படின்னு. அப்ளிகேஷன் போட்டோன்னு இவரை வர சொல்லி கடிதம் வந்துருச்சு. கடிதம் வந்தோன்னு இந்த மனுஷனுக்கு அப்படி தலகால் புரியல. நம்ம என்னமோ சினிமா துறையில் பெரிய ஹீரோ ஆகிட்ட மாதிரியும் இதுவாகிட்ட மாதிரி பெரிய கற்பனையில் மிதந்து போய் கொத்தமங்கல சுப்புவை பார்க்க போனார். அங்கே கதாநாயகனாவது கதாநாயகனாவது எதுவும் கொடுக்கல. அவங்க அந்த ஸ்டார் காஸ்டிங், அதாவது நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறதுல, அதில் ஒரு சீஃப் இருக்கார், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக தான் இவர் போய் சேர வேண்டிய கட்டாயம் வருது. சரி, என்ன பண்ணுறது, இதில் வந்து நம்மளை சேர சொல்கிறாங்களேன்னு கொஞ்சம் யோசனையில் இருக்கும்போது, இதையும் விட்டால் இந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழைய முடியாது, அதனால் இதை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு காஸ்டிங் அசிஸ்டண்ட்டாக தான் போய் சேர்றார். அந்த காஸ்டிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற போது நிறைய நடிகை நடிகர்களை இவர் வந்து ரொம்ப ஆதரித்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி அனுப்புறது வழக்கம். அப்படி வந்தவர்களில் ஒருத்தர் முக்கியமான ஆள் சந்திரபாபு அவர்கள். சந்திரபாபு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஏன்ப்பா நீ பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கே,
உனக்கே இங்கே வாய்ப்பு தரலன்னா நாலாம் என்னைக்கான ஒரு நாளுக்கு நடிகன் ஆகணும்னு நினைக்கிறேன் பாரு, நான் எப்படி நடிக ஆக முடியும் அப்படின்னு ரொம்ப மனம் நொந்து போய் அவர் சொல்ல, அதுக்கு வந்து ஜெமினி கணேசன் சொல்கிறாரு, நீங்கள் கவலையே படாத, என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை கிடைக்கும், உங்களுடைய திறமைக்கு தீனி இந்த சினிமா போடும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ் பண்ணி அனுப்புகிறார். அப்படி வந்தவர்களில் சில முக்கியமான இதில் பராசக்திக்கு முன்னாடி சிவாஜி கணேசனும் இங்கே வந்துட்டு போன ஆள் தான். அப்படியான ஒரு இதில் அங்கே வந்து சின்ன சின்ன ரோலில் நடிக்கிறது அப்படிங்கிற போது மிஸ் மாலினின்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு டைரக்டர் ரோலில் இவரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கும்போது தான் சரி ஏதோ ஒரு ரோலு நடிப்போம் அப்படின்னு போனால் அதுக்கும் கட்டையை போட்டாய். டைரக்டராக நடித்தவர் ஜாவர் சீதாராமன், பின்னாளில் பெரிய ரைட்டராக ஏவிஎம் நிறைய படங்கள் உங்களுக்கு தெரியும், பட்டணத்தில் பூதம் இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் தான் ரைட்டர். பின்னாளில் வந்து எஸ் பாலச்சந்தருக்கு தான் அவர் தான் கதை வசனம்லாம் எழுதினவர். அவர் டைரக்டராகவும் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ரோல் நடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அந்த மாதிரி குட்டி குட்டி ரோலாக பத்து படம் வந்தது. பத்து படம் வந்த பிறகு கடைசியில் ஒரு படம் என்னென்னா, சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நல்ல ஒரு சுதந்திர நாளில் வந்து இந்த ஜெமினி ஸ்டுடியோவை விட்டு விலகுவோம் அப்படின்னு நினச்சார். ஆனால் இவர் விலக முடியாமல் எப்போ பார்த்தாலும் தடுத்துட்டு இருந்தவர் வந்து டைரக்டர் ராம்நாத் அவர்கள். அவர் வந்து நீ என்றைக்கா இருந்தாலும் நல்லா வருவிடா, அவசரப்படாத அவசரப்படாதன்னு சொல், அவசரப்படாத அவசரப்படாதன்னு நீங்கள் சொல்லி 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 எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்லாம் இவர் சொல்ல போக, இல்லை அவசரப்படாதன்னு சொல்லி இருக்கும்போது தான் ஒரு சுதந்திர நாளில் அந்த ஜெமினி ஸ்டுடியோ விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்த பிறகு என்ன, தன்னுடைய குருநாதரான ராம்நாத் சாரை பார்த்துட்டு கேட்கலாம், எப்படியானு எனக்கு வந்து ஒரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வாய்ப்பு தேடி அலையிறாரு. அப்போது வந்து அவருடைய சிபாரிசு கடிதத்தை வாங்கிட்டு ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே அந்த ப்ரொடியூசருங்களுக்கு இவரை பார்த்தோன்னா பிடிச்சிருது, இவரையே ஹீரோவாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி இவரையே ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் பார்ட்னர்ஸ் அஞ்சு பேர், அதில் பார்ட்னர்ஸ் மூணு பேர் வந்து இவருக்கு சப்போர்ட்டு, ரெண்டு பேர் கட்ட. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது மனோகர், பின்னாடி மனோகர்னு ஒரு நடிகர், பெரிய நடிகர் இருந்தார்ல, அவர் ஹீரோவாகவும் இவர் வில்லனாகவும் நடிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அந்த படம் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு பிறகு ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்கும்போது இவர் வெளியே வந்து நாராயணன் கம்பெனிங்கிற ஒரு கம்பெனியில் தான் மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. சாவித்ரி அம்மாவுக்கு அதில் வந்து ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு, அவங்க வந்து தேவதாஸ்லாம் நடித்து பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க அப்போயே, இவர் தான் புதுமுகம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது மனம் போல் மாங்கல்யம் வந்து இவர் ஜோடியாக நடித்து ஜெமினி சாவித்ரி அப்படிங்கிற பேர் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர் ஹிட் ஆனோடனே வந்து இவருக்காக ரொம்ப ரொம்ப குஷி. அதுக்கு பிறகு பார்த்தா பெண் வருது, மிஸ்ஸி அம்மா வருது, வரிசையாக ஜெமினி சாவித்ரி சூப்பர் ஹிட் ஆகிரு ரொம்ப ஜோடி. அதில் என்னென்னா இந்த மனம் போல் மாங்கல்யத்தில் தான் ஃபஸ்ட்டு படத்துலேயே சாவித்ரி பார்த்தோன்னே இவங்களுக்குள்ள லவ் ஆகி அவங்க ரெண்டு பேரும் என்ன அலைப்பா இத படம் வருமே அதே மாதிரி வெளியே தெரியாமல் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கெல்லாம் தள்ளப்படுறாங்க. அது ஒரு தனி கதை, அது வச்சுருங்க, அது காதல் கதை, அது வந்து தனியாக வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்ததாக அதே நாராயணன் கம்பெனி வந்து கணவனே கண்கண்ட தெய்வம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த கதையை பற்றி ஜெமினி கணேசனுக்கு நல்லா தெரியும், அவ்வளோ அருமையான கதை, நம்மளை தான் போடுவாங்க அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் இருக்கும்போது அந்த நாராயணசாமி வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இடி மாதிரி ஒரு தகவல் இருக்கார். செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த கதையோட கதாநாயகனை கூணனாக வரணும், கூணனாக வரணும், அதனால் வந்து கண்டிப்பாக அழகாக இருக்கிறது வேறு, கூணனாக நடிக்கிறதுக்கு பல எக்ஸ்ப்ரெஷன் காட்டணும், பல விதமான ஃபைட் சீக்வன்ஸு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதுன்னு ஒதுக்கிறார். ஒதுக்கினோன்னு மனசே வெறுத்து போயிடுது, கணவனே கண்கண்ட தெய்வம் அவ்வளோ பெரிய கதையில் நம்ம நடிக்கலைன்னா நம்ம வாழ்க்கை திருப்பி பழைய மாதிரி முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிருமே, என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனையில் இருக்கும்போது ஒரு நாள் நாராயணசாமி ஐயங்கார் வீட்டில் காலையில் இவர் வெளியே வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து நிற்கிறார், ஐயா பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு வந்து நின்னான்னா இவராக கடுப்பு எடுத்து போயாதவக்கன்னு விரட்டி விடுறாரு. அவனும் கூணனாக இருக்கேன்,
பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாகி, போடா இங்கே ஒன்றும் கிடையாதுரா, அம்மா உள்ளே வேலையாக இருக்காங்க, அப்புறம் வா அப்படிங்கிற போது அவருடைய பிஏ வாங்கின ஒருத்தர், என்னங்க உங்களுக்கு தெரியலையா அவன் யாருன்னு பாருங்கள் முதல்ல அப்படின்னு. யாருன்னு பார்த்தார் அவர். பார்த்தா யார் இது? நம்ம கணேசங்க. அவன்தான் நீங்கள் இந்த கூண வேஷம் தரமாட்டேன்னு சொன்னோன்னு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கூணனாகவே வந்து பிச்சை எடுக்க வந்துட்டேன் உன் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னு, இவருக்காக வந்து தன் ஒரு கதாபாத்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய நிலையையும் மாற்றி இப்படியெல்லாம் வந்து வாய்ப்பு கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை நாராயணசாமி ஆயிருக்கு வந்துச்சு. அவர் உடனே வந்து என்ன பண்ணார், சரி ஓகே நீயே அந்த ரோலை பண்ணுன்னாரு. அந்த ரோலில் முக்கியமாக என்னென்னா, அவர் கூணன்னா நடிச்சுட்டே இருக்கார். காலையில் 3 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பித்தா எதுவும் சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டு 8 மணி வரைக்கும் ஏதோ ஜூஸ் கீஸ் இப்படி தான் குடிக்க முடியும். அந்த மாதிரி இங்கெல்லாம் கோணலாக, ஃபேஸெல்லாம் கோணலாக இருக்க மாதிரியும், முதுகு ரொம்ப கோணலாக இருக்கிற மாதிரியும் இப்படிலாம் பண்ணி முதுகு பாரம் தாங்க முடியாது, நைட்டு போய் படுத்தால் இடுப்பு வலி அப்படி இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு கயிறை பிடிச்சி தொங்கி அங்கேருந்து போய் அந்த பால்கனியில் குதிக்கணும். அப்படி ஒரு ஷாட்டு வந்திருந்த 3 ஸ்டண்ட்டு பசங்களுக்கும் அது செய்ய வரலை. கீழே குதிச்சிடுறாங்க, முன்னாடியே குதிச்சிடுறாங்க, அல்லது பின்னாடி குதிக்கிறாங்க. இப்படி இருந்தோன்னே சரியாக வரலன்னொன்னே இவர் பார்த்துட்டே இருந்தவர், ஏன் நீங்கள் அவங்கள போய் ட்ரை பண்ணுறேன், நானே பண்ணிடுறேன்னு சொல்லி ரிஸ்க் எடுத்துகிட்டு நேராக போய் அங்கே போய் லேண்ட் ஆகிறாரு. எல்லோரும் கைத்தட்டுறாங்க. அப்போ தான் தனது ஒரு நடிப்புக்காக எதை வேணாலும் ஜெமினி கணேசன் பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண, அன்னிலேருந்து அந்த கணவனே கண்கண்ட தெய்வம் வந்து ஒரு பெண்களுக்கான படமாக மாறி, பெண்களுக்கு போற்றத்தக்க படமாக மாறி கும்பர் லெவலுக்கு போயிடுச்சு. அஞ்சலி தேவி அதில் படத்தை விட ஹீரோயின். அவங்களும் சேர்ந்து மேலே போக, இவரும் ஜெமினியும் மேலே போக, எங்கேயோ போயிடுச்சு ஜெமினி மாமாவோட வாழ்க்கை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1955, அந்த 55ஆம் வருடம் வந்து ஜெமினி கணேசன் வாழ்க்கை பிரட்டி போட்டுச்சு. பிரட்டி போட்டுச்சுன்னா என்னென்னா, பணம் புகழ் பேர் ஈருன்னு வந்து குமிஞ்சி தள்ளிச்சுங்க. எல்லாம் சூப்பர் ஹிட் படம். அப்போ தான் நுங்கம்பாக்கத்தில், இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஜிஜி ஹாஸ்பிட்டல்னு இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க 9 கிரவுண்டு அவர் வாங்குறார். அவர் இங்கே 9 கிரவுண்டை இந்த பக்கம் வாங்கிட்டு அந்த பக்கம் வந்து நுங்க படைய அடையார் போகிற வழியில் ஒரு சாதாரண ஒரு ஏரியாவில் ஒரு அந்த காலத்தில் 450 ரூபாய்க்கு ஒரு பெரிய பங்களாவை வாடகைக்கு கொடுத்துருவாங்க. 450 ரூபா அந்த காலத்தில் பெரிய பங்களான்னு என்ன, போடிகோ கெடிகோ 5 கார் நிற்கலை, அவ்வளோ பெரிய பங்களாவை வாடகைக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பங்களாவை எடுத்துகிட்டு சாவித்திரியோட கொடுத்துட்டு நடத்தினார். அப்போ சாவித்திரி லேண்டு வாங்கணும்னு நினச்சோன்னே அவர் வந்து அபிபுல்லா தெருவில் 12 கிரவுண்டு 24 கிரவுண்டு அபிபுல்லா சேரல மூச்சே போயிடும் போல இருக்கு. எனக்கு இந்த காலத்தில் 1 கிரவுண்டு இல்லை, 1 சென்ட்டு கூட வாங்க முடியாது அபிபுல்லா தெருவில். ஆனால் அந்த அதில் 12 24 கிரவுண்டு வாங்கி சாவித்திரிக்கு அந்த வீடு கட்டுற பிளான் இவர் தான் போட்டு கொடுத்தார். சாவித்திரியோட நடித்த எல்லா வீரவாண்டி கட்டபொம்மன் அது இது எல்லாம் கொஞ்சம் சலங்க எல்லாம் சூப்பர் ஹிட், எல்லாம் சூப்பர் ஹிட். அப்புறம்தான் வந்து இவர் வந்து அவருடைய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொன்னேன், அடுத்த கட்டம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்டம் வரும், டக்குன்னு தூக்கி போடும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு படம் கல்யாண பரிசு. அந்த கல்யாண பரிசில் ஸ்ரீதர் சார், ஜெமினி இவங்கெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாம் ஃபிக்ஸ். அப்போ முதல்ல வந்து பத்மினியும் இன்னொருத்தரும் யாரோ நடிக்கிறதா இருந்தது. ஆனால் பின்னாளில் வந்து என்னாச்சு, பத்மினி வேறு எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க, இவரால் நடிக்க முடியல. இவர் பாம்பேயில் போய் கொஞ்சம் சலங்கை படத்தில் நடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஹை ஃபீவரில் வரார். ஹை ஃபீவரில் வந்தோன்னா நிமோனியா காய்ச்சல்ன்றாங்க. நிமோனியா காய்ச்சலில் நான் நடிக்க முடியாது, திரும்பினு என்னை மாற்றிட்டு நீங்கள் வேறு ஆளை போட்டு படம் எடுங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார் கேட்க மாட்டேங்கிறார். அந்த கல்யாண பரிசு பாஸ்கருங்கிற கேரக்டருக்கு ஜெமினி தான் கரெக்டு, அவர் தான் நடிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆளை மாற்றிக்கிறேன்னு சொல்லி விஜயகுமாரியும் சரதேவியும் கேஸ்ட் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேரும் கேஸ் பண்ணி இவர் உடம்பு தேறி குணமாகி வந்த பிறகு கல்யாண பரிசுங்கிற படத்தை எடுக்கிறாங்க. அந்த கல்யாண பரிசு
இந்த சினிமா உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது, ஜெமினியின் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது, ஊரடைஞ்ச விஷயம். கல்யாண பரிசு முடிஞ்சோடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லை ஜெமினி சார் மாமா நடித்தார். அந்த இவர் நடிக்க வேண்டிய கேரக்டரில் முதல்ல நடிக்க வேண்டியவர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ வந்து அவரை மாற்றிட்டு இவரை போடுறாங்க. போட்டோன்னே இவர் சொல்கிறாரு, எஸ்எஸ்ஆர்கிட்டேருந்து நீங்கள் ஒரு கடிதம் வாங்கிட்டு வாங்க, எனக்கு பதிலாக ஜெமினி கணேசன் நடித்தா எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு நீங்கள் கடிதம் வாங்கிட்டு வந்தால் தான் நான் நடிப்பேன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு என்ன ஒரு படித்த இளைஞருங்கிறத அடிக்கிறதர ப்ரூவ் பண்ணார் ஜெமினி அவர்கள். அவரை கடிதம் வாங்கிட்டு வந்தாங்க. இவர் வீரவாண்டி கட்டவனுக்காக ஜெய்ப்பூருக்கு கிளம்பி போக வேண்டிய நேரத்தில் சாவித்திரி அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிற அவங்க பக்கத்திலே தானம் இருக்கணும்னு விரும்பினார் ஜெமினி மாமா அவர்கள். அப்போ எல்லாரும் மாற்றி மாற்றி அங்கே வந்து சிவாஜி மற்றவங்க வந்துட்டு சார் எல்லோரும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பேசி சாவித்திரி அம்மா சரிங்க நீங்கள் போய் நடித்து கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுச்சு. அனுப்பின பிறகு நீ ஒன்றும் கவலையே படாத, நம்ம ரெண்டு பேரும் இந்த இந்த ஷெட்யூலை முடிச்சுட்டு நேராக சாவித்திரி பார்க்க தான் போகிறோம், போனோன்னு அங்கே வந்து நீ போகிறதுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பாருன்னு சிவாஜி அவர்கள் சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தது. அவங்க ரெண்டு பேரும் இங்கே சென்னையில் லேண்ட் ஆன பிறகு நேர ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே சாவித்திரியோட மூத்த மகள் விஜய சாமுண்டீஸ்வரி அவர்கள் பர்த்து அவங்க பிறந்தாங்க. பிறந்த பிறகு நல்ல சகனம் சொல்லி எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவர் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் எடுத்த வாழ வைத்த தெய்வம் அப்படிங்கிற படத்தில் முதல்ல மீட் பண்ணது ஆரூர்தாஸை சந்திச்சிருக்கார். ஆரூர்தாஸோட வசனங்கள் இவருக்கு ரொம்ப பிடித்தமாக போக நான் ஒன்று வெகு சீக்கிரமே மிகப்பெரிய ஒரு ரைட்டரை நான் மாற்றி காட்டுறப்பார் அப்படின்னு இவர் சொன்னோன்னு என்ன ஆகுதுன்னா அழகாக வந்து சிக்குது பாசமலர் படம். பாசமலர் படத்தில் நேர தன்னுடைய நண்பனான சிவாஜி கணேசன்கிட்ட போய் கணேசா நான் சொல்கிறத கேளு, நான் சொன்னனே ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருக்கான அவன் இவன் தான், இவனை விட்டுறாத, உன்னுடைய எல்லா படத்துக்கும் இவனை வசனகர்த்தாவை போட்டுக்க, இப்போ கண்டிப்பாக உன்னுடைய இதுவே லெவலே மாறும், உன்னுடைய வசன உச்சரிப்பும் எல்லாமே மாறும் அப்படின்னு சொன்னோன்னே நம்பிக்கை இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு போனார். ஆனால் முத நாள் பாசமலருடைய ஷூட்டிங் போது வந்து பார்த்து அந்த வசனத்தை பார்த்தேன், வசனம்னா இப்படிலாம் இருக்கணும், இது இல்லை வசனம். கணேசா அவரும் கணேசன் தான் கூப்பிடுவார். ஜெமினிக்கு வந்து கணேசா நீ அருமையான எனக்கு ஒரு வசனகர்த்தாவை கொடுத்தப்பா, இது போதும், இவரை வச்சுட்டு நான் நிறைய படம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும், அதுக்கு பிறகு வந்ததெல்லாம் சரித்திரம். அதாவது பானா சீரியஸ் மொத்த இதுவும் ஆரூர்தாஸ் தான் வசனம். ஆரூர்தாஸோட நிலவரம் என்னென்னா இந்த பக்கம் சிவாஜி கணேசன், அந்த பக்கம் தேவர் ஃபிலிம்ஸில் 18 படம் ஆரூர்தாஸ் வசனம். என்ன பண்ண சொல்கிறீங்க, அப்படி குஞ்சு போய் ஆரூர்தாஸ் மிகப்பெரிய வசனகர்த்தா ஆனார். சொந்த படமான புதிய பறவையிலேருந்து எல்லாருமே எல்லா படங்களுமே வந்து ஆரூர்தாஸ் தான் வசனம் எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது. அப்புறம் ஒரு நாள் வந்து இவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு செரியன், அந்த காலத்தில் கவர்னர் செரியன் அவர்கள் இருந்தார். அவர் செரியனோட போகும்போது மேடையில் ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பொண்ணை பார்த்தோன்னா அந்த பொண்ணோடைய அமைப்பு, அந்த பொண்ணு ஆடின டான்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சி, அது யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டோன்னே தெய்வநாயகி அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த குரூப் ஃபோட்டோவில் தான் இருக்குது. அந்த குரூப் ஃபோட்டோவில் இருக்கிற போதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் எடுக்கும் கற்பகத்துக்கு படத்துக்காக ஒரு புதுமுகத்தை தேடி அலைகிறாருன்னு ஜெமினி மாமாவுக்கு தெரிய வருது. ஜெமினி மாமா உடனே இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இந்த பொண்ணை கூட்டு வச்சு டெஸ்டிங் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும், உங்கள் கேரக்டருக்கு இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தான் நடிக்க வேண்டிய படம் இல்லை, அக்கறை எடுத்து அந்த காலத்தில் செய்வாங்க. அப்படி போய் வந்து அந்த தெய்வநாயகியே கூட்டு வந்து டெஸ்ட் எடுத்தால் தான் கேரக்டர் மாதிரியே இருந்ததுனால கோபாலகிருஷ்ணனுக்கு அவ்வளோ பிடிச்சி போய் கேஆர் விஜயா அப்படிங்கிற பேரை மாற்றி, பின்னாளில் உங்களுக்கு தெரியும் கேஆர் விஜயா கொடியட்டி பறந்த கதையெல்லாம் புன்னகை அரசுங்கிற பேர் வாங்கினதெல்லாம் தெரியும், அந்த தெய்வநாயகி தான் பின்னால் கேஆர் விஜயாவாக மாறினது. கற்பகம் படம் அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஆனதுக்கு காரணமும் இந்த கற்பகம் வேடம் ஏற்ற
இந்த தெய்வநாயகி அதாவது கே.ஆர். விஜயா அவர்கள். இப்படி பல பேருக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்த அவருக்கு ஒரு ஜெமினி மாமாவுக்கு ஒரு நாள் வந்து எங்கேருந்து புறப்பட்டாரோ அதே ஜெமினி ஸ்டுடியோலேருந்து ஒரு ஃபோன் வருது, எங்கள் படத்தோட கதாநாயகன் நீங்கள் தான், வாங்க அப்படின்றாங்க. ஒரே சந்தோஷம், தாங்க முடியல, எங்கே புறப்பட்டமோ அங்கேயே நம்மளை கூப்பிட்றாங்க, அதுவும் கதாநாயகன் வாய்ப்போடு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நேராக போய் படத்தை ஒத்துக்கிட்டு வர்றாரு. அதுதான் வாழ்க்கை படகு. அந்த படத்தில் வந்து நடித்தார். முதல்ல அதில் வைஜெயந்திமாலா நடிக்கிறதா இருந்தது, ஆனால் அவங்களுடைய டேட் ஏதோ கிளாரிஃபை இல்லாமல் பின்னாடி தேவிகா நடித்து அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு தன்னுடைய 100வது படத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினச்சி 100வது படம் வந்து யோசனை பண்ணி 100வது படம் சென்டிமெண்ட்லாக சாவித்திரியோடு இத்தனை படங்கள் நடிச்சிருக்கோம், அதனால் சென்டிமெண்ட்லாக சாவித்திரியே ஜோடியாக இருக்கட்டும்னு சொல்லி சீதாங்கிற படத்தில் சாவித்திரியோடு ஜோடி சேர்ந்தார். இந்த வரலாற்றில் எடுத்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனை தவிர வேறு யாருக்குமே 100வது படம் ஓடினதே இல்லை. அதே மாதிரி ஜெமினி மாமாக்கும் இந்த 100வது படமான சீதா படமும் ஓடவே இல்லை. அதனால தான் வந்து ஐயோ 100வது படம் ஓடலைன்னு ஒன்றும் இல்லை. என்னங்க உங்கள் பயணம் எப்படி இருந்துச்சுன்னா, என் பயணம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மேற்கொண்டு என்ன செய்யலாம், ஒன்றும் இல்லைப்பா, இப்படியே இருக்கணும், இப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டித்தான், அப்படியே இருந்துட்டு என்னைக்கான ஒரு நாள் பெல் அடிப்பான், மேலேருந்து கூப்பிடுவான், இதை வரையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டிதான் அப்படின்னு யதார்த்தத்தை வெளிப்படுத்த மனவர் ஜெமினி கணேசன் அவர்கள். பின்னாலில் உங்களுக்கு தெரியும் அவ்வைஷன் மூவிலேருந்து எத்தனை படங்கள் அவர் நடித்தார், எத்தனை படங்கள் அவர் பின்னாடி வயசான பிறகு கூட எத்தனை படங்கள் கொடிகட்டி பறந்தார், எத்தனை படங்கள் சில்வர் ஜூப்ளி போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் ஜெமினி மாமாவின் வரலாறு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. மனோபாலன்.